வெல்கம் டு ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டான யூனிட் 9 அதுதான் பார்க்க போறோம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். நமக்கு யூனிட் 8க்கு அப்புறமா அதிகப்படியான க்வெஸ்சன்ஸ் அப்படின்றது இங்க இருந்து தான் வரும். ஸோ இதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI. இது நம்ம காமனா பார்க்கும்போது ரொம்ப சின்ன டாபிக்கா தெரியும், பட் இன்டெப்தா பார்க்கும்போது இதுல நிறைய கண்டென்ட் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், மனிதவள மேம்பாடுனா என்ன? மனிதவள மேம்பாடுனா என்ன? எல்லா மக்களும், இப்போ தமிழ்நாடு இருக்கு, இந்தியா இருக்கு அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் முன்னேறத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தரதுதான் இந்த மனிதவள மேம்பாடு. ஓகேவா? சரி, கவனிங்க. மனிதவள மேம்பாடு அல்லது மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறை அப்படின்றது பொருளாதார வசதியை விரிவு செய்வது, அதை விட எக்கனாமிக்கலா மட்டும் டெவலப் ஆனா போதாது, அதை காட்டிலும் மனுஷனோட ஒட்டுமொத்த வசதியையும் விரிவு செய்யறது. எக்கனாமிக்கல் குரோத் மட்டும் இல்லாம அவனுக்கு சுகாதார தேவைகள் ஆகட்டும், கல்வி தேவையாகட்டும், இப்படி எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அனைத்து மக்களையும் மேம்படுத்தல், அவனுக்கு அதற்கு தேவையான வாய்ப்புகளை வழங்குதல் தான் இந்த மனிதவள மேம்பாடு. கிளியர்? சரி, இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுனா என்ன? இது யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1990களில் உலக பொருளாதாரங்களில் மேம்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நிலைய அளவிடுறதுக்கான ஒரு அளவியா தான் இந்த மனிதவள மேம்பாடு இருக்கு. ஸோ இத மகபூபுல் அக் மற்றும் அமர்த்தியாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, மனிதவள மேம்பாடு குறியீட உருவாக்குறாங்க. 1990களில் மகபூபுல் ஹக் அவரும் பிளஸ் அமர்த்தியாசன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட உருவாக்குறாங்க. 1990களில் மனிதவள குறியீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளோட மேம்பாட்டு திட்டத்தால ஏற்றுக்கொள்ளப்படுது. உருவாக்குனதும் 1990 தான், 1990களில் தான் உருவாக்குறாங்க. அதே 1990களில் என்ன பண்றாங்க, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறாங்க, UNDP நம்ம சொல்லுவோம். கிளியர்? இது பேசிக் கான்செப்ட், ரொம்ப தரவா பாருங்க. ஒரு ஒரு கிளாஸையுமே ரொம்ப கவனமா கவனிங்க, முடிஞ்ச அளவு நோட் போட்டு எழுதுங்க. டெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல டெஸ்ட் அவைலபிளா இருக்கு, அதையும் அசஸ் பண்ணுங்க. நம்ம பாக்குறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். நான் சொல்ற ஒரு கண்டென்ட் கூட டாக்குமெண்ட்ல இல்லாம இருக்காது. சோ அதை நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணி எழுதணும், உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டியா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கிறது. சரி, இந்த ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம்னா பார்த்தோம், அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம். அவங்க யார் இதை ஏத்துக்கிறதுக்கு, அவங்க யார் இதை ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது 1965 நிறுவப்படுகிறது. இயர் ரொம்ப முக்கியங்க. 1990 என்ன பண்ணாங்க, அவங்க HDI ஏத்துக்கிட்டாங்க. அதே இயர்ல தான் அந்த HDI உருவாக்குறாங்க, அதே இயர்ல இவங்க ஏத்துக்கிறாங்க. இவங்க எப்ப பில்ட் ஆகுறாங்க, ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1965. இதோட தலைமையிடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நியூயார்க்ல தான் இதோட தலைமையிடம் அமைஞ்சிருக்கு. ஓகே, இது குறிக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது, உறுப்பு நாடுகள் அவங்களோட கம்பைன் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த நாடுகள்ல வறுமைன்ற விஷயம் இருக்கக்கூடாது, வறுமைய ஒழிக்கணும். அதே போல ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், சோ சமத்துவமின்மைய குறைக்கணும் அப்படின்னு இந்த ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் என்ன பண்றாங்க, அதுக்காக செயல்படுறாங்க. ஓகே, இந்த ஐக்கிய நாடுகள் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த HDI ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறா, ஐக்கிய நாடுகள் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஆண்டுதோறும் வெளியிடுறாங்க. நல்லா கவனிங்க. ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் 1990 என்ன பண்ணாங்க, HDI ஏத்துக்கிட்டாங்க. இவங்க ஃபார்ம் ஆனது 1965. தலைமையிடம் எது, நியூயார்க். இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுப்பு நாடுகள்ல வறுமை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் அமையணும், சோ சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவங்க HDI ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. கிளியர்? ஐக்கிய நாடுகள் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, நம்ம சொன்னோம் இல்லையா இவங்க அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்படி என்ன இந்த அறிக்கை, இது எப்ப ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க? இதுவும் HDI கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆண்டுல இருந்தே வெளியிடுறாங்க. 1990களில் இருந்து HDI ரிப்போர்ட் அப்படின்றது வெளியிடப்படுது. அனைத்து நாடுகளோட மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் அப்படின்றது
அந்த மதிப்புகளும் அந்தந்த நாட்டோட தரவரிசை பட்டியல் தான் இந்த அறிக்கை மூலமா வெளியிடப்படும். எல்லா நாட்டோட குறியீடோட மதிப்பு, ஒரு ஒரு குறியீடு இருக்கு இல்லையா, டெவலப்மெண்ட் குறியீடாகட்டும், மகிழ்ச்சி குறியீடாகட்டும், இப்படி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளோட மதிப்பு மற்றும் அந்த நாட்டோட தரவரிசை, அங்கே எவ்வளோ ரேங்க் இருக்கு, இவங்க ஆல் ஓவர் கண்ட்ரியில் என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு ஆண்டுமே என்ன பண்ணுறாங்க, ஹெச்டிஐ ரிப்போர்ட்டில் வெளியிடுறாங்க. 1990 முதல் 2009 வரை மனிதவள மேம்பாட்டு குறியீடு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, மேம்பாட்டிற்கான ஒற்றை அளவாக இருக்கு. மேம்பாடை நீ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, 1990 2009 வரைக்குமே இந்த ஹெச்டிஐயை மட்டும்தான் அளவீடா எடுத்திருக்காங்க. ஓகே, ஹெச்டிஐ மட்டும் தான் பண்ணிருக்காங்க, அளவீடா எடுத்திருக்காங்க. ஸோ இயர் ஈவெண்ட்ஸ் ரொம்ப கிளியரா பாருங்க, நமக்கு ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் கிடைக்கும் போது கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 2009 வரைக்கும் நீங்க இந்த ஹெச்டிஐயை தான் மேம்பாட்டோட ஒற்றை குறியீடா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. 2019 அப்புறம் என்னாச்சு, சாரி இந்த சென்ஸ் 2009 அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2010 நம்ம இன்னும் சிறப்பாக அளவிடுறதுக்காக சில குறியீடுகளை ஆட் பண்றோம். ஓகே, 2010 முதல் மேலும் 3 சிறப்பு குறியீடுகளை சேர்க்கிறோம். அதை சேர்த்துதான் மனிதவள மேம்பாடு சிறப்பாக அளவிடப்படுகின்றது. ஹெச்டிஐ மட்டும் வச்சிருந்தோம், இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 3 குறியீடுகள் ஆட் பண்றோம். என்னென்ன இந்த 3 குறியீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்கோண வறுமை குறியீடு எம்பிஐன்னு ஷார்ட்டா சொல்லுவோம், ஆங்கிலத்துல இதற்கான அப்ரிவேஷன் கம்பல்சரி பாத்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன பண்றாங்க, சுருக்க எழுத்து கொடுத்து அதுல இருந்து விரிவாக்கம் செய்ய சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு. நெக்ஸ்ட் திங், பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஐக்கிய நாடுகளோட தீம்லயே நம்ம பார்த்தோம், ஒன்னு வறுமையை ஒழிக்கணும், இன்னொன்னு சமத்துவமின்மை குறைக்கணும், எல்லாருமே சமமா நடத்தப்படும் அவங்களோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நல்லா கவனிங்க, 2010 அப்புறம் என்ன பண்றாங்க, 3 சிறப்பு குறியீடுகளை கொண்டு வராங்க. 1 பல்கோண வறுமை குறியீடு, 2 சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு, 3 பாலின சமத்துவமின்மை குறியீடு. கிளியர். ஸோ இதுல இந்த பல்கோண வறுமை குறியீடுனா என்ன, வருவாய் அற்ற காரணிகளை பொறுத்து வறுமையை கணக்கிடக்கூடிய ஒரு குறியீடு. வருமானம் இல்லாத ஒரு காரணிகளை பிடிச்சி என்ன பண்றோம், நம்ம கணக்கிடுறோம் வறுமைய. ஓகேவா, வருமானம் இல்லாததை பொறுத்து வறுமை கணக்கிடப்பட்டுச்சுன்னா அது பல்கோண வறுமை குறியீடு. நெக்ஸ்ட் திங், சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல நிலவக்கூடிய சமத்துவமின்மை ஏற்ற தாழ்வுகள், ஆண் பெண் பாகுபாடு ஆகட்டும், ஜாதி ரீதியான பாகுபாடு ஆகட்டும், இன ரீதியான பாகுபாடு ஆகட்டும், இப்படி அதே போல ரிலிஜியன் ரீதியான பாகுபாடு ஆகட்டும், இதையெல்லாம் கணக்கிடுறதா இந்த சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு. பாலின சமத்துவமின்மை நமக்கு இது பேர்லயே இருக்கு, ஆண் பெண் இடையே இருக்கக்கூடிய சமத்துவமின்மையை கணக்கிடுறது தான், பெண்களோட மேம்பாடு மற்றும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, நல்லா கவனிங்க, 2009 வரைக்கும் என்ன பண்ணோம், ஹெச்டிஐ மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம். ஆஃப்டர் 2009 அப்போ 2010 இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா 3 குறியீடுகளை உள்ள கொண்டு வரோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிஐ அண்ட் ஐடி ஐஹெச்டிஐ அண்ட் நெக்ஸ்ட் திங் ஜிஐஐ. இதுக்கான விரிவாக்கம் நம்ம தமிழ்ல இங்க கொடுத்துருக்கோம், ஆங்கிலத்துல கம்பல்சரி நீங்க ஒன்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே, இது நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் திங், 2009 வரைக்கும் ஹெச்டிஐ பார்த்தோம், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், மறக்க கூடாது. 2010 3 குறியீடுகள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு குறியீடு ஆட் பண்றோம். 2014 பாலின மேம்பாட்டு குறியீடுன்னு ஒன்று ஆட் பண்றோம், அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிஐ அப்படின்னு சொல்லுவோம். 2014 இருந்து பாலின மேம்பாட்டு குறியீடும் யூஸ் பண்றோம். ஸோ இது அப்பதான் அறிமுகம் ஆகுது. ஆண் பெண் இடையான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளுக்கு இடையான அளவுகோல் ஒப்பீடு கம்பாரிசனுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது உலக அளவுல என்ன பண்றோம், மொத்தமா 170 நாடுகள்ல இது செயல்பட்டு இருக்கு. உலக அளவுல 170 கண்ட்ரீஸ்ல செயல்பட்டு இருக்கு. எது இந்த ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம்
இவங்க தான் ஹெச்டிஐயை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க எப்போ பில் பண்ணப்பட்டாங்க, 1965 தொடங்கப்பட்டது, சரியா? ஸோ இது இதோட தலைமையகம் என்ன, நியூயார்க். ஸோ இந்த அமைப்பு உலக அளவில் 170 நாடுகளில் செயல்பட்டு இருக்கு. இவங்களோட உறுப்பு நாடுகள் இங்கே தானே வறுமை இருக்கக்கூடாது, சமத்துவமின்மையை குறைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, இதை நான் அப்பப்போ ரீகால் பண்ணுறதுக்காக முன்னாடி இருந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுத் திட்டம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2018 வரைக்கும் தேசிய நிரலில் 3 முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்துறாங்க. இந்த ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுத் திட்டம் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, 3 முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்துறாங்க. என்னென்ன பகுதியை இந்த ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் கவனம் செலுத்துது, உள்ளடக்கிய வளர்ச்சி. உள்ளடக்கிய வளர்ச்சி நீங்க ஆல்ரெடி குரூப் 2 நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின்ஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. உள்ளடக்கிய வளர்ச்சி மட்டுமே நிறைய டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சனாவே கேட்டிருந்தாங்க. உள்ளடக்கிய வளர்ச்சினா பெருசா ஒன்றும் இல்லப்பா, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதைத்தான் உள்ளடக்கிய வளர்ச்சி நம்ம சொல்றோம். அதே போல எக்கனாமிக்கல் குரோத் மட்டும் கூட கிடையாது, அவங்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சி, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அனைத்து வளர்ச்சிகளையும் உள்ளடக்கியதான் என்ன சொல்றாங்க, உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகே, இவங்க ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் இந்தியாவில 2018 சில முக்கிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. அதுல 1 உள்ளடக்கிய வளர்ச்சி, 2 சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் என்வரான்மெண்ட்லயும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க, பிளஸ் எனர்ஜி. ஓகே, அமைப்பு மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல், உள்ளடக்கிய வளர்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல், 3 அமைப்பு மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல். கிளியர். நெக்ஸ்ட் திங், மனிதவள மேம்பாட்டு அறிக்கை. ஆண்டுதோறும் இவங்க என்ன பண்றாங்க, அறிக்கை வெளியிடுவாங்கன்னு சொன்னோம்னா ஐநா மேம்பாட்டு திட்டம் ஒவ்வொரு வருஷமும் அறிக்கை வெளியிடுவாங்க. அதன்படி 2020 வெளியிட்ட அறிக்கையோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் வெளியிட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு தரவரிசையில நம்ம எங்க இருக்கோம், மெயினான விஷயம் நமக்கு இதுதான், சரிங்களா? 2020 வெளியிட்ட அறிக்கையின்படி 129 இடத்துல நம்ம இருக்கோம். ஓகேவா, இரு இடம் பின்தங்கி இருக்கும். இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ்ல 2019 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம 129 இடத்துல இருந்திருக்கோம். ஆனா இந்த 2020 அறிக்கையின்படி பார்க்கும்போது 131 இடத்துல இருக்கோம். கிளியர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், 129 இருந்திருக்கோம். அப்போ நம்ம இதுவுமே மென்ஷன் பண்ணோம், அடுத்து பின்தங்கி 131 இடத்திற்கு வந்துட்டோம். 2019 அறிக்கையோட கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21 நூற்றாண்டில் மனித மன மேம்பாட்டுல என்ன பண்ணோம், சமத்துவமின்மை இருக்கக்கூடாது. அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் 21 நூற்றாண்டின் மனிதவள மேம்பாட்டில் நிலவும் சமத்துவமின்மைன்னு ஒரு கருத்துருவ 2019 வச்சிருக்காங்க. அந்த டைம் பீரியட்ல நம்மளோட ரேங்க் என்னவா இருந்தது, 129. ஆனா இப்ப என்னவா இருக்கு, 131. கிளியர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 என்ன கருத்துருன்னு பாத்துட்டோம். அதே 1990 ஆரம்பிச்சாங்கல்ல முதல் முதல்ல மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடும் போது நம்மளோட குறியீடு என்னவா இருந்துச்சு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 0.431 இருந்தது. இப்போ 2020 எடுத்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கோம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2020 அறிக்கையின் படி பாத்தீங்கன்னா 0.645 இருக்கு. ஓகேவா, 0.645. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து 50% முன்னேற்ற நிலை அப்படின்னு சொல்லு. ஓகேவா, 1990 நம்மளோட மேம்பாட்டு குறியீடு 0.431, 2020 0.645. இது கிட்டத்தட்ட 50% முன்னேற்ற நிலை அப்படின்னு இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை சொல்லுது. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரெல்லாம் முன்னேறி இருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. கவனிங்க, எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட சராசரி ஆயுள் காலம், பள்ளி கல்வி பயிலக்கூடிய ஆண்டு அண்ட் தழா வருமானம், இதிலெல்லாம் குறிப்பிடத்தகுந்த அளவு நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கோம் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. 1990 இருந்து 2019 இந்தியாவோட பிறப்பின் போது எதிர்பார்க்கக்கூடிய ஆயுள், பிறப்பின் போதான சராசரி ஆயுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.6 ஆண்டுகளும், சராசரி பள்ளி பயிலும் ஆண்டுகள் அப்படின்றது 3.5 ஆண்டுகளும்,
எதிர்பார்க்கக்கூடிய பள்ளி பயிலும் ஆண்டுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது 4.7% ஆகவும் இருக்கு, சாரி 4.7 இயர்ஸ் ஆகவும் இருக்கு. இந்த டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம். 2019 படி பார்க்கும்போது பிறப்பின் போது சராசரி ஆயுள் 11.6, ஓகே ஆவரேஜ் இயர்ஸ் தான் நம்ம சொல்றாங்க. அடுத்து பள்ளிக்கல்வி பயிலக்கூடிய ஆண்டுகள்னா 3.5, நம்ம எவ்வளவு இன்னும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.7 இயர்ஸ். நெக்ஸ்ட் திங், தலா வருமானம். தலா வருமானம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250% இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த ஏரியால தானே டெவலப் ஆயிருக்கோன்னு சொன்னாங்க, ஸோ எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்ற டேட்டாவையும் இவங்க கொடுத்துட்டாங்க இந்த அறிக்கையில, ஓகேவா. அடுத்து இந்த குறியீடுகளை கணக்கிடக்கூடிய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது சமூகத்துல எல்லா மனுஷனோட மேம்பாட்டையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதுல இந்த நம்பர்ஸ் வரும், ரேஷியோ 0 and 1 அப்படி சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லும் போது எது நல்லா மேம்பட்டிருக்கு, எது குறைவான மனிதவள மேம்பாடு அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. கவனிங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது சமூகத்துல எல்லா மனுஷனையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியின் தொகுப்பு. இந்த வளர்ச்சி அப்படின்றது 0 to 1 இடைப்பட்ட எண்களாக பிரிக்கப்படுது. 0 அப்படின்னா அது குறைவான மனிதவள மேம்பாடு, 1 அதிகமான மனிதவள மேம்பாடு. ஸோ இது வந்து இந்த வேல்யூஸை வச்சு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, மனிதவள மேம்பாடு எவ்வளோ அதிகமாயிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, குறைவா இருக்கா இல்ல நல்ல முன்னேற்றமா இருக்கா அப்படின்றத கால்குலேட் பண்ண தான் இந்த 0 1 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 0 1 பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னு பாருங்க. நம்ம காமனா 0 குறைவு, 1 அதிகம்னு பார்த்தோம். இதுல ரேஷியோ பிட்வீன் 0 to 1 பிட்வீன் நிறைய நம்பர்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதை பத்தி பார்ப்போம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு அளவை பொறுத்து உலக நாடுகள் 4 வகையாக பிரிக்கப்படுது. உலக நாடுகள் என்ன பண்றோம், இந்த 0 to 1 வச்சு 4 கேட்டகரிஸ்ல பிரிக்கிறோம். 1, மிக அதிகமான மனிதவள மேம்பாடு, மனிதவள மேம்பாடு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது. என்ன மதிப்பெண், எந்த ரேஷியோல வேல்யூஸ் இருந்தா நம்ம ரொம்ப அதிகமா வளருதுன்னு சொல்றோம்னா, 0.850 இருந்து 1.000 வரைக்கும் இருந்துச்சுன்னா இது நல்ல ஒரு மனிதவள மேம்பாடு, மிக அதிகமான மனிதவள மேம்பாடுன்னு சொல்லுவோம். சரி, அதிகம்னா எதை சொல்லுவோம், 0.800 இருந்து 0.849 வரைக்கும், ஓகேவா. அப்படியே அதுக்கு அடுத்து குறைச்சிட்டே வாங்க நீங்க. இது வந்து நம்ம கீழே இருந்து பார்க்கும் போது குறைவானதுன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா நமக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிடும் டேட்டா, அதுக்காக சொல்றேன். சுமாரான மனிதவள மேம்பாடு அப்படின்றது 0.500 இருந்து 0.799, ஓகேவா. அடுத்து குறைவான மனிதவள மேம்பாடு அப்படின்றது 0 ஸ்டார்ட் ஆகி 0.499 அதுல முடியும், அது குறைவான மனிதவள மேம்பாடு. சுமாருக்கு என்ன ஆகும், 499 அடுத்த நம்பர் என்ன, 500 தானே, சோ 0.500 அது சுமார், அது எதுல எண்ட் ஆகுது, 799 எண்ட் ஆகும். அப்ப அடுத்து என்ன நம்பர் வரும், 800, அது அதிகமான மனிதவள மேம்பாடு. 800 இருந்து 850 வந்துச்சுன்னா அது அதிகமான மனிதவள மேம்பாடு. 849 வரணும், ஸோ 849 அடுத்த நம்பர் 850, 850 to 1.000 வந்துச்சுன்னா நமக்கு அது மிக அதிக மனிதவள மேம்பாடு. கிளியர். இப்போ நம்மளோட 2020 வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவோட மதிப்பெண் என்ன, 0.46 இல்ல 0.64, நோ 0.645 அப்படின்ற வேல்யூட நம்ம இருக்கோம். இந்த 0.645 எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ல வருவோம், சுமாரான மனித வள மேம்பாட்டு பிரிவின் கீழே தான் நம்ம வரும். இந்தியா அப்படின்னு நீங்க எடுக்கும் போது 2018 நம்மளோட தரவரிசை பாக்குறாங்க, 19 பாருங்க, அண்ட் 20. இப்போ 18 நம்ம இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, இதை நான் அப்கமிங் கிளாஸ்ல வரும்போது சொல்றேன். 19 எடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 129 இடத்துல நம்ம இருந்தோம், ஆனா 2020 131 இடத்துக்கு வந்துட்டோன்ட்டு, சரியா. சோ மனிதவள மேம்பாட்டு குறியீடுல நம்ம 129 2019 இருந்திருக்கோம், 0.647 அப்படின்றது நம்மளோட ஆவரேஜ் வேல்யூவா இருந்திருக்கு. இப்பயும் நம்ம ஆவரேஜ் வேல்யூல தான் இருக்கோம், சுமாரான மனிதவள மேம்பாட்டு நாடுகள்ல தான் நம்ம வரோம். 2020 131 இடம், 0.645 இதுதான் நம்மளோட வேல்யூ. கிளியர். டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியம், எந்தெந்த இயர் எவ்வளோ ரேங்க்ல இருக்கும்
எவ்வளோ வேல்யூ ஸ்கோர் பண்ணுறோம், இந்த 0 to 1 இன் பிட்வீனில் நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோம். ஓகே, 2020 ஆண்டோட அறிக்கையின்படி நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம் நம்ம தெரிஞ்சிட்டோம். 131, இது மறக்கக்கூடாது. ஓகேவா, ஈஸியாக முடிக்க முடியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் எல்லாத்தையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்காக தான் எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட்ல கொடுத்துறோம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி காசு சொல்லிட்டு போயிடலாம். பட் நீங்க வந்து பாஸ் பண்ணி எழுதுறதுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபியூச்சரை பண்ணிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருக்க எல்லா விஷயத்தையும் கவனமா பை ஹார்ட் பண்ணுங்க, உள்வாங்கி படிங்க. வெறும் மனப்பாடம் மட்டும் போதாது, நமக்கு புரியணும். புரிதலோட கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா தேவை. ஸோ அதை பாத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதில் ரிலவெண்டா டெஸ்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட் சீரீஸ்ல, சாரி வெப்சைட்ல என்ன இருக்குன்னா டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் மொபைல் ஆப்லயும் நமக்கு டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.